வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அருமையான வண்டியை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டாட்டா 407 SFC மார்க்கபோல வேணை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க. நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்லே இருக்கும். வண்டி வந்து ரொம்ப தெளிவாக, வண்டி ஓனரே வந்து இருக்கிறத அப்படியே போடணுன்ற மாதிரியே ஃபோட்டோ போட்டிருந்தாரு, ஃபோட்டோ கொடுத்துருந்தாரு. நீங்கள் பார்க்குறது தாங்க கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும். வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கனாலும் 1 இயரும், இன்சூரன்ஸ் பார்த்தீங்கனாலும் 1 இயர் உங்களுக்கு லைவில் வந்துடுங்க. வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே நல்லா கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது, கவர் போட்டிருக்கிறாங்க, வீடியோ கிடையாது, ஆடியோ மட்டும் உண்டுண்ணா, கம்பெனிக்கு ஓடிட்டு இருந்த வண்டினா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன், கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொன்ன மாதிரிங்க. இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து சென்னை போகிற வழியில் கெடிலம், இந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட்லேருந்து 8 கிலோமீட்டரில் கெடிலம்ன்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் அந்த வண்டி இருக்குது. நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும். சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது, இன்டீரியரும் ரொம்ப நீட்டாக தாங்க இருந்துச்சு, பெரிய கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஓனரில் இருக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸு, லைனிங்கு, எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருக்குறாங்க. 5 டயருமே ஒரிஜினலு, 80% இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க. இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 16,50,000 ரூபா சொல்கிறாங்க. 16-50, அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா பார்த்து கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொன்னமாயிருக்காங்க.